ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுனா டிவிஎஸ் என்டார்க் 125 ரேஸ் எடிஷன். இந்த பைக்கை பற்றி தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனை விட கொஞ்சம் அப்டேட்ஸ் அதிகமாக அதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து 125 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஏர்கூல் டைப் இன்ஜின் தான். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் 9.38 பிஎஸ் அட்டு 7000 ஆர்பிஎம். மேக்ஸிமம் டார்க் வந்து 10 நியூட்டன் மீட்டர்ஸ் அட் 5500 ஆர்பிஎம் தான் மேக்ஸிமம் டார்க்கு. இதோடைய டாப் ஸ்பீடு வந்து கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 90 கிலோமீட்டர்ஸ், அந்த ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். வண்டியோடைய ஃப்ரண்ட்லேருந்து போயிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பிஃபோர் வெர்ஷனில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங்க்கு. அண்ட் இதோட ஹெட்லைட்ஸ் பாருங்கள், எல்ஐடி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பீம், அடுத்தது ஹை பீம், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டில். இல்லை இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்இடி பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்போ வர எல்லா பைக்ஸ்லேயும் இந்த ஆப்ஷன் அடிஷ்னலாக ஆட் பண்ணி தான் வருது. இதுக்கு பிஃபோரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து நீங்கள் தனியாக பைக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஹசார்ட் சிஸ்டம்ஸ் வந்துடுது எல்இடிக்கெலாம். இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இதில் பைக்ஸுக்கெலாம் வர மாதிரியே இங்கே உங்களுக்கு தனியாக கில் சுவிட்ச் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆன் பண்ணிக்கிறதுக்கான இது. கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச். இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா இதோடய கன்சோல் தான். ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு இதில் டிஜிட்டலில் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ற இண்டிகேஷன் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனில் வர கால்ஸ், அதோடைய மெசேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அலர்ட் இதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக டிவிஎஸ் ஒரு ப்ளூடூத் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி தான் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா இதில் மோட் ஆஃப் டிரைவிங் இருக்குது. பார்த்திங்கன்னா நார்மலாக இது லாஸ்ட் லேப்போடைய ஸ்டேட்டஸ், நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணியிருக்கையும், ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ, அதெல்லாம் பார்த்தினது. ஸ்ட்ரீட் மோட் இருக்குது. அண்ட் அகெயின் இதில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் அடிஷ்னலாக இப்போ இந்த ரேஸ் எடிஷனில் அடிஷ்னலாக கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா ஆல்சோ ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜிங் போர்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அண்டர் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிடி இருக்குது. இதோடு நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் எனபிள் ஆகிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மொபைல் வந்து சார்ஜிங் பண்ணிக்கலாம். அந்த மெயின் திங் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது, ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் சார்ஜ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகாமல் இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் டேங்க்கோடைய அந்த மூடி வந்து வெளியே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீட் ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி தான் ஃபியூயல் ஃபில் பண்ணணும் கிடையாது, வெளியே இருக்கனால ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடய ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.6 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இந்த பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 22 லிட்டர்ஸ். ஒரு ஹெல்மெட் வச்சிங்கன்னா நல்லா பக்காவாக ஃபிட் ஆகும், அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது இதில். இதோடைய இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா 3 வால் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இதோடைய ஃபியூல் சப்ளை சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் டைப் இல்லை, ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் தான் இருக்குது, எஃப்ஐ தான் இதில். ஸோ உங்களுக்கு பிக்கப் நல்லா சூப்பராகவே இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் டியூப்லர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் டைப் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் இருக்குது, டிஆர்எல்லாம் இருக்குது. அண்டு பேக்லேயும் வந்து உங்களுக்கு ஹசார்ட் டைப் இண்டிகேட்டர்ஸ் தான் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க.
நம்ம இப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சரில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நல்லா சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ரைட் வீடியோஸ் பண்ணுவோம், எங்கேயாவது ட்ரிப் போகிறது, பைக்கிங் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் வீடியோவோட அகெயின் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய் கைஸ், தேங்க்ஸ்.